அக்டோபர் 27 தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இது வெளியாகியிருக்கா, என்ன விவரம்? விக்னேஷ், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டினுடைய தேதியை அறிவித்திருக்கிறார். செப்டம்பர் 23 விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துவதற்கான அனுமதி பெறப்பட்ட நிலையில தற்போது அடுத்த மாதம் 23 தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு நடைபெறும் என்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர், தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. கழக கொடியேற்று விழாவின் போது நமது முதல் மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம். அந்த வகையில மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய கழகத்தின் கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற அக்டோபர் 27 மாலை 4 அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெறுவது என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழி நடத்தும் போக்கும் கொள்கையையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாகவும் பெருவிழாகவும் கொண்டாடப்பட உள்ளது என்றும் தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய உள்ள மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளை ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகள் தொடங்கப்பட உள்ளன என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்று தெரிவிக்கிறார். இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் என்றும் இனிகளில் நமது முதல் மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளுடன் உரிமையுடன் கேட்கின்றேன் என்று விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம் என அந்த அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், அவருடைய கொள்கை குறித்தும் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்கனவே அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இருப்பார்கள் என்று தெரிய வந்திருந்தாலும் கூட அனைத்து விதமான கொள்கை சார்ந்தும் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவாக மாநாட்டில் அறிவிக்க இருப்பதாகவும், ஏற்கனவே இந்த மாநாட்டினுடைய பணிகள் தொடங்கியிருந்தாலும் கூட களப்பணிகள் நேரடியாக விரைவில் தொடங்க இருப்பதாகவும், அடுத்த மாதம் 27 இந்த மாநாடு நடைபெறும் என்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தற்போது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ரமேஷ், அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு என்பதால் அக்கட்சி தொடர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏற்கனவே பல தேதிகள் இந்த தேதியில் நடைபெறும் என்பதெல்லாம் பேசப்பட்டு வந்தன. தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. தொண்டர்களுக்கும் ஏதேனும் செய்தியை அவர் விடுத்திருக்கிறாரா? நிச்சயமா, அந்த அறிக்கையை வந்து முடிக்கும் போது சொல்லியிருப்பாங்க, வெற்றிகரமான ஒரு மாநாடா அமைகிறதுக்கு தமிழக மக்கள் எல்லாரிடமே கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு முடிச்சிருக்காரு. கட்சியினுடைய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் மாநாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து 44 பொறுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. மாவட்ட அளவில் இந்த மாநாட்டுக்கு மக்கள் அழைச்சி வர்றதுக்கு அந்த 44 பொறுப்பாளர்கள் கீழே மாவட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு தொகுதியிலும் 5 பொறுப்பாளர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த காவல்துறையில வழங்கப்பட்ட முதல் அறிக்கை தகவல் படி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 1000 பேர், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, டெல்லி, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் இந்த மாநாட்டில் பங்கேற்பாங்க அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நமக்கு கிடைத்திருக்க தகவல் படி இந்த மாநாட்டினுடைய எண்ணிக்கை என்பது அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாநாட்டினுடைய பங்கேற்கக்கூடிய நபருடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக அதிகரிக்கப்படும் என்றும், கிட்டத்தட்ட 75,000 to 1,00,000 இருக்கைகள் வரை அந்த மாநாட்டில் அமைப்பதற்கான ஏற்பாடு பணிகள் நடைபெற்றிருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. விரைவில் இதற்கான பணிகள் என்பது தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக கட்சியினுடைய தலைவர் விஜய் தொடர்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில ஆலோசனை செய்து வந்தார். குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய தேதி என்பது வெளியே தெரியாம அவர்தான் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல கட்சியினுடைய தலைமை வந்து மிக தீர்க்கமாக இருந்தாங்க. அந்த வகையில் தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டுக்கான தேதி வந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். ரமேஷ், இந்த மாநாட்டிற்கான அறிவிப்பை கட்சியின் தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க? அதற்கான பணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது நடக்குமா இப்போ? நிச்சயமா, நம்ம இந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகிட்ட பேசும்போது பார்த்தோம்னா இந்த மாநாட்டுக்கு மக்களை அழைச்சி வர்றதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட குழுக்கள் வந்து இது அமைக்கப்பட இந்த மாநாட்டு ஏற்பாடு பணிகளை மேற்கொள்றதுக்கு அமைக்கியிருக்காங்க. அந்த குழுக்களுடன் விரைவில் வந்து ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாநாடு தேதி தள்ளி போகிறது என்ற செய்தியை வெளியிட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எப்போ தேதி அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அவங்க மத்தியில் இருந்தது. அப்படி ஒரு சூழல தான் இந்த தேதியினுடைய அறிவிப்பு என்பது இருக்கிறது. நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு
செப்டம்பர் 23ஆம் தேதி அனுமதி பெறப்பட்டு அதை நடத்த முடியாதுன்னு போகும்போது பல்வேறு விமர்சனங்களும் அவங்க மீது வைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கட்சியினுடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் மாநாடு எப்போது நடைபெறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில தற்போது வந்து இந்த முதல் மாநாட்டுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கைகளை அந்த மாநாட்டில் தான் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விஜய் சொல்லியிருந்தாரு. அதற்கான செயல்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, இதுல முக்கியமான பிரபலங்கள் யாரேனும் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அது குறித்து எல்லாம் பேசப்பட்டிருக்கா? இல்ல, இந்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கட்சியினுடைய சார்பில் காவல்துறைக்கு வழங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. வேறு எதுவும் பிரபலம் பங்கேற்கிறாங்களான்னு அந்த பட்டியல வந்து எந்த பிரபலங்களும் பெயரும் இடம்பெறல. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பெயர்லயே இந்த தலைமையிலே இந்த மாநாடு நடைபெறும் என்ற அறிவிப்பு என்பது வெளியாகிறது. நீங்க சொன்னது போல கொள்கையை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாநாட்டுக்கான தயாரிப்புல அந்த மாநாட்டுல எப்படி பேச வேண்டும் என்ற இறுதி முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது. இருப்பினும் கூட மாநாடு வரும்போது வரை வந்து அதை காத்திருக்கணும். குறிப்பா வந்து அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து விஜயனுடைய மிக முக்கிய மாநாடா பார்க்கப்படுகிறது. ஒரு கட்சி, புதிய கட்சி தொடங்கப்படுகிறது, அந்த கட்சி எந்த பாதையில பயணிக்க போகிறது, பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லவில்லை, பெரியாருக்கு வந்து நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்துவதனால அவர் ஒரு கடவுள் மறுப்பாளரா இருப்பாரா அப்படின்ற பார்வைகள் என பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு அனைத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய இடத்துல விஜய் தான் இருக்காரு. எனவே அவருடைய பேச்சு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அவர் தலைமையில நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு என்பதனால அதுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து அதுக்கான பணிகளிலும் வந்து அவங்க வந்து ஈடுபட்டு வருவதாக நமக்கு தெரிய வந்திருக்கு. நாம் ஏற்கனவே மாநாட்டுக்கான தேதி குறிப்பிடப்பட்டு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது அது தள்ளி போகும்போது விஜய் ரொம்ப அதிருப்தியில் இருந்தாரு. விரைவில் வந்து மாநாட்டை நடத்தணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் தான் அக்டோபர் 27 அந்த தேதியை அவர் தான் முடிவு செய்திருக்கிறாரா? அன்னைக்கு அந்த 27ன்றதுல ஏதாவது ஸ்பெஷலைஸ்டா ஏதாவது இருக்கா? இல்ல, இந்த மாநாடு வந்து தள்ளி போவதற்கு முழுக்க முழுக்க நம்ம விசாரிக்கும் போது காரணம் வந்து ஏற்பாடு பணிகளை வந்து மேற்கொள்றதுல எந்த ஒரு சிரமமும் கட்சியின் சார்பில் இல்லை அப்படின்றதான் நமக்கு கட்சியின் சார்பில் கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு. மாநாடு தள்ளி சென்றதுக்கு காரணமா தாவேக சார்பில் தெரிவிக்கப்படுகிறது என்னன்னா, காவல்துறையுடைய கடுமையான விதிமுறைகள் தான் வந்து அதுக்கு காரணம் வேணும். என குறிப்பா வந்து ஒரு கட்சியினுடைய முதல் மாநாடு மிகப்பெரிய மாநாடாக நடத்த வேண்டும் அப்படின்றத வந்து விஜய் மிக தெளிவாக இருப்பதாகவும், ஆனா வந்து காவல்துறையினுடைய விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் படி நடத்தும் பட்சத்துல அது மிகப்பெரிய மாநாடா நடத்த முடியுமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு இருந்தது. அந்த வழிமுறைகளை இணைந்து அந்த மாநாட்டை எவ்வளவு பெரியதா நடத்த முடியும், அதற்கான பணிகளை வந்து மேற்கொள்றது எப்படி, அது குறித்தான ஆலோசனை மேற்கொண்டு அதற்கான கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்றதுனாலதான் வந்து இந்த ஒரு மாத காலம் எடுத்துக்கப்பட்டிருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு தள்ளி போவதற்கான அதிருப்தி அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வெளி செய்திகள் வெளிவந்தா கூட நம்ம தாவேக்கா சார்பில் பேசும்போது கூட இந்த மாநாடு ஒரு மாதம் தள்ளி போவதற்கான முடிவு எடுத்ததே அவராகவும், அந்த மாநாடை வந்து வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாக இருந்தது. ஒரு சிலர் வந்து மாநாடை வந்து ஜனவரி மாதத்திற்கு பிறகு நடத்தி கொள்ளலாம் அப்படின்ற கருத்தை அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கும் போது அவர் வந்து அதிருப்தி வெளிப்படுத்திருக்காரு. மற்றபடி மாநாடுனுடைய தேதி மாற்றத்தில் வந்து அவருக்கு பெரிய அதிருப்தி இல்லை என்றும், மாநாடை வந்து ஜனவரிக்கு அப்புறம் மாற்றலாம் அப்படின்ற கருத்துக்கு மட்டும்தான் அவர் அதிருப்தி தெரிவித்ததாகவும் நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருந்தது. இருப்பினும் கூட தமிழக வெற்றிக்கழகத்துடைய மாநாடு பணிகள் நம்ம வந்து செய்தி வெளியிட்டிருந்தோம். நேரடியான பணிகள் மட்டும்தான் தொடங்கவில்லை, அந்த மாநாட்டுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அந்த மாநாட்டில் அமைக்க பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே வந்து ஏற்கனவே அவருடைய பணி என்ன கூறப்பட்டிருக்கிறது, அவர்களிடம் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டு, குறிப்பாக அந்த பணிகள்லாம் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கூடிய சூழலில் தான் தற்போது அந்த தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம்.